எல்லாருக்கும் இனிய அன்பானது ஒரு காலை வணக்கம். மலங்கரை கத்தோலிக் கல்லூரியினுடைய வெள்ளி விழா 25வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிற அற்புதமான பொழுது. நான் இந்த பகுதியில் ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கிறேன். ஏன்னா நான் பேசுகிறது எவ்வளோ புரியும் அப்படின்னு தெரியாதனால கன்னியாகுமரி நாகர்கோவிலில் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோடு காலை பொழுதில், அந்த காலை பொழுதை ரொம்ப கண்ணியமான பொழுதாக, ரொம்ப கலகலப்பான பொழுதாக மாத்துறதுக்காக பெருமை மிகு நம்முடைய கரஸ்பாண்டன்ட் அண்ட் செக்ரட்டரி அவர்கள். எத்தனை பேருக்கு நான் பேசுகிற புரியும் தெரியல, இருந்தாலும் நம்ம ஊரில் இந்த இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு புரியாட்டி பக்கத்தால் சிரிக்கிற பார்த்து பார்த்து சிரிப்போம் பார்த்துருக்கீங்களா? ஏ அமைஞ்சிருக்க அமலும் சிரிப்ப முடி அப்படின்னு அது மாதிரி பக்கத்து பக்கத்தில் நீ கேட்டு ரசிக்கிட்டால் போதும். இந்த பார்த்திங்களா, இந்த புன்னகை தான் விலை மதிப்பு இல்லாது. காரணம் அது இப்போ கூட பெண்கள் தினம் போனச்சு, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பெண்களாக தான் இருக்கீங்க. ஏன்னா எங்கள் ஆண்களுக்கு வந்து இலக்கியத்திலிருந்து இது வரைக்கும் பெருசாக ஒன்று சொல்லல பார்த்தீங்களா. உங்களை தான் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்ருக்காங்க. ஆமாம், எங்களை வந்து ஆண்கள் ஒரு மூக்குகள், ஒரு நுரையீரல்கள், ஒரு கணையம் கூட எங்களை சொல்ல பாவம். நாங்கள் பரிதாபமாக பார்த்தியா அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருப்பான்பா தம்பி, ரொம்ப அழகு, ரொம்ப அழகான விஷயம். நாங்கள் அந்த கொரோனா டயத்தில் நான் எதுக்காக அந்த கல்லூரிக்கு வந்திருக்கேன்றதுக்கும் கரஸ்பான் சார் ஏன் என்ன அழைச்சிருக்கான்றதுக்கும் சொல்லிடுறேன். கொரோனா காலத்தில் வந்து நிறைய இம்யூனிட்டி பவர் கூடனா ஒரு ஆள் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றாரு. ஒரு டிவியை பிறந்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க. இன்னொரு டிவியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி குடிங்க, இம்யூனிட்டி நல்லா வரும். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க. இதை பார்த்துக்கிட்டு டென்ஷன் ஆகி அவன் அரளி தயாரித்து குடிச்சிட்டான். ஏன்னா எதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி. ஆனால் உண்மையிலே இம்யூனிட்டி பவர் எது நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா, நல்லா ஒரு விஷயத்தை கேட்டு மனசு ஒருமைப்பட்டு நல்லா உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வரளவு சிரிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் பெரிய இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, யாரும் கைதட்டாங்களா என்னென்னா அது பொய்னு ஆகிப்போயிரு. அதுக்காக நான் வந்து கைதட்டு காலில் விழுந்து கதற முடியுமா? எனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்கிறேன். இந்த விழா வந்து வெற்றி அடைவது, நாம் பேசுகிறது வெற்றி அடைவது வந்து என் கையில் கிடையாது. நீ எந்த அளவுக்கு உற்சாகமாக ரசித்து அதை மகிழ்றீங்களோ அதை பொறுத்து. மித்த மேடையில் நான் பேசுகிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன், ஆனால் இங்கே பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே என்னையே பார்த்துக்கிட்டுருக்கீங்க. இந்த கல்யாண மேடைக்கெலாம் கூப்பிடுவாங்க, நான் மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பொன் மாப்பிள்ளை அப்படி பின்னாடி உட்காந்துருப்பாங்க, இனி இந்த இப்படி நின்று பேச விடுவாங்க. இந்த கிஃப்ட் கொடுக்குறவங்களாம் இடைஞ்சலாக இருக்குன்னு கொஞ்சம் தள்ளிடுங்க சார் அப்படின்வாங்க. இங்கே வந்து நிற்பேன். வீடியோ எடுக்கிற எனக்கு மறைக்கு இப்படி போங்க அப்படின்ட்டார், அங்கே போயிட்டேன். ஃபோட்டோ எடுக்கிற எனக்கு மறைக்கு அந்த கடைசிக்கு போங்க அப்படின்ட்டார். அந்த ஓரமாண்டு பேசிக்கிட்டு ஒரு பாட்டி வந்தாங்க, தம்பி அந்த ரூம் சும்மா இருக்குது அதுக்குள்ளே பேசு அப்படின்னுச்சு. பாத்ரூமில் 10 நிமிஷம் பேசிட்டு வந்தேன் சார். அதில் ஒரு உள்ளே ஒரு ஆள் உட்காந்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் பேசுங்க சார் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இடங்களில் அது சரியாக இருக்காது. இங்கே மட்டும்தான் நான் மேடை சொல்கிறது என்னென்னா, ஒரு நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. பரவாயில்ல, எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும் இங்கே இவ்வளோ தெரியுமா? சரி, உங்களுக்கெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வரேன், கேட்டு சிரிச்சுக்குங்க. ஆமாம் பார்த்தீங்களா, நம்மளை மாதிரி இந்த படிப்பு டென்ஷனில் இருக்கிற பசங்களுக்கு, படிப்புன்னு அதே டென்ஷனில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நாள் அது இப்படி ஒரு நாள் வேணும். அதுக்கு தான் நம்ம ஆன்வல் டே வைக்கிறது. அதை விட இந்த மேடை பார்த்தோன்னே எனக்கே ஒரு சின்ன ஒரு போராமல் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் படிக்கும்போது இப்படி மேடையெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து அத்தனை போட்டிகள் வச்சு பரிசு கொடுத்து பாராட்டுறப்ப எல்லாருமே இந்த மேடையை பயன்படுத்துன்றது என்னுடைய சின்ன ஒரு அன்பு வேண்டுகோள். ஏன்னா எனக்கெல்லாம் கல்வி கை கொடுக்காதப்ப அந்த கலை கை கொடுத்த மாதிரி எந்த நிறுவனம் கல்வியோடு சேர்ந்து கலையும் கொடுக்கோ அதுதான் சிறப்பான ஒரு நிறுவனமாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கல்லூரியும் அப்படி தான். நிறையா உங்களுக்கு பாருங்கள் பரிசு எப்படி அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். எங்களுக்கெல்லாம் அப்படி, நான் ஒரே ஒரு 8வது படிக்கும்போது ஓட்டப்போட்டில் கலந்துக்கிட்டேன். 3வது பரிசு வாங்குறதுக்கு மேடைக்கு வர்றப்ப, மேடை ஏறுறப்ப என் செருப்பு வந்து வச்சு, செருப்பு அந்த செருப்பை கீழே போட்டு மேடைக்கு வந்து பரிசு வாங்கினில்ல. முதல்வர் கூப்பிட்டார், எச்எம் தம்பி 8வது பரிசு நீங்கள், 3rd prize சார், அவனுக்கு 1st prize கொடுங்க அப்படின்னு. எதுக்கு சார், மேடைக்கு வரும்போது மரியாதையாக இருக்குன்னு செருப்பை கீழே கழுத்து வச்சுட்டான் வந்தேன், அதுக்கு 1st கொடுங்க. நானாக மனசுக்கு நினச்சிக்கிட்டேன், ஐயோ அந்த போன பரிசுக்கு 1st prize அந்த போன செருப்புக்கு அப்படின். அது மாதிரி சில நேரத்தில் அமையும். அது மாதிரி உங்கள்கிட்டலாம் நகைச்சுவை சொல்லி சிரிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உண்மையிலே இந்த உங்களுக்கு பேராசிரியர் பெருமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப பாராட்டி அவங்க காலில் விழுந்து நான் கதறேன். ஏன்னா நம்ம எழுதுகிற பேப்பரை திருத்துறாங்க பாருங்க, அதுக்காகவே தான். உண்மையிலேயே ரைட்டு மாதிரி எழுதியிருப்பேன், ஆனால் ரைட்டாக இருக்காது பார்த்துருக்கீங்களா. 2ம் குலத்துங்கச்சோழன் யார்,
மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன் முடிச்சிருப்பான். அவங்க மண்டை சொரிஞ்சுட்டு உட்காந்துருப்பேன், எனக்கு ரைட்டு மாதிரியே இருக்கு மேடம், எப்படி மேடம் டென். அது ஒரு பக்கம் எங்கள் பசங்கள்ட்ட உள்ள ஆற்றல் என்னென்னா, தெரியலன்னு எந்த கொஸ்டின் சாய்ஸில் விட மாட்டான். நீங்கள் நல்லா படிச்சுட்டு போகிறவன படிக்காமல் போகிறதாங்க பாஸ் அனுப்பிடுறான் பத்திரிக்கலாம், கொஸ்டின்லேருந்து ஆன்சர் உருவாக்குவான். ஆமாம், அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது, அதுக்கு ஆன்சர் பாருங்களேன். அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டும் இது தயார் செய்ய முடியாது. பார்த்தார் சட்டை மூணாக கிழிச்சு போட்டு முச்சத்தில் படுத்துட்டார். என்னையா அதை அதன்னு ஓட்டிருக்கேன், எதை அதன்றே போடலையா பார்த்தீங்களா. இதுதான் இதை நான் பாராட்டுறேன் சார். வெறுமனே படித்ததை அப்படியே பேப்பரில் கொண்டு வர யார் வேணாலும் செஞ்சலாம், ஆனால் அதுக்கு ரிலேட்டடாக அதுக்கு ரைட்டு மாதிரி எழுதுறான் பார், வந்தால் பெரிய படைப்பாளராக வந்துடுவேன் பார்த்தீங்களா சார். நம்மளாம் ஒன்று எடுக்க கொஸ்டினுக்கு மேடம், நாங்களாம் ஒரு வருதான் எழுதுவோம், ஆனால் இன்றைக்கி உள்ள 15 பக்கம் எழுதுறவங்களா இருக்கான். ஒன்று எடுக்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கஸ்தூரி பாய் குறிப்பு, காந்தி மனைவி ஓட்டால் முடிஞ்சு ஒரு மார்க். ஆனால் அவனுக்கு கஸ்தூரி பாய் பற்றி தெரியல, ஆனால் அவன் பயப்படவே இல்லை, ஆரம்பிச்சிட்டான் கஸ்தூரி பாய் குறிப்பா குறிச்சிருவோம் கஸ்தூரி பாய். இது ரொம்ப அகலமான பாய், இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் உரிச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம், நடுவீட்டில் உரிச்சு எல்லோரும் தூங்கலாம். மிரண்டிருக்கார் வாத்தியார், என்னது தூங்கலாமா, அடுத்த பக்கத்தை திருப்பலாங்கிறத ஆரம்பிக்கிறான். கஸ்தூரி பாயின் வகைகள் என்னது, வகைகளா, ஓலப்பாய் தார்பாய் நார்பாய் ஆபீஸ் பாய் ஸ்கூல் பாய் படவடன் வேர்த்திருச்சு அவருக்கு. இவன் கடைசி என்னதான் சொல்ல வரான்னு பார்த்தாருல, அதிர்ச்சி ஆயிட்டார். என்ன போட்டு தெரியுமா, கஸ்தூரி பாய் வாஜ்பாய் விட பெரியது அப்படின்னு முடிச்சிட்டான் வாத்தியார். சன்னல் உடச்சிட்டு ஓடினவர் தான் போய் கெச்சம் கடிச்சார், சார் என்ன சார் கஸ்தூரி பாய்க்கு ஒருத்தன் 15 பக்கம் எழுதிருக்கான், அவர் போனை கட் பண்ணியா, உனக்காக அவளை எழுதிருக்கான், எனக்கு ஒரே வரில் குழப்பிருக்கான், என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லாம் கேள்னு போட்டிருக்கான், நான் யார்கிட்ட போயா கேட்க பார்த்தீங்களா. இது ஒரு காட்டு ஏன் சொல்கிறேன்னா, எல்லா பசங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குன்றக்கா சொல்கிறது அழகு. அதே போல் நாங்கள் எங்கள் மதுரை பக்கமெல்லாம் முட்டை மார்க் வாங்கிட்டேன் சார் ஒருத்தன், அதுக்கு கேட்டாங்க என்னடா முட்டை வாங்கியிருக்க, முட்டை எனக்கு கவலைப்படுத்தாப்பா அதெல்லாம் புரோட்டீன் அதிகம் இப்படி சமாளிப்பான். அதனால் இந்த ஜாலியான நேரம் வெள்ளி விழா கொண்டாடுற அளவுக்கு ஒரு கல்லூரி வளருதுன்னா அதனுடைய பாரம்பரியம் பண்பாடு அது அதை விட உங்களுடைய பார்த்தீங்களா, இந்த மைதானம் இந்த அரங்கம் முழுவதும் நம்பி இருக்கிற மாதிரி கூட்டம். அது நான் பேசும்போது நான் பேசலை, ஏதாவது பேப்பர் எது வச்சுருக்கேன்னா பேப்பர்லாம் கூட 4 மணி நேரம் பேசிடுவேன். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ஏதாவது ரசித்து அப்ரிஷியேட் பண்ணால் மட்டும்தான் வரும். சில இடத்துல வரணுங்க முன்சீட்டில் உட்காந்து முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒட்டப்பட்ட நானும் அந்த லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்லாம் போயிருப்பேன், கோட் சூட் போட்டு டை கட்டி இப்படி உட்காந்துருப்பார். என்ன ஜோக் அடித்தாலும் சரி, அப்படியே சிரிப்பு வந்தால் கூட நான் சிரிச்சுட்டேன், நான் 2000 ரூபாய் சேர்த்து கட்டுவேன் நினச்சி போய் ரெஸ்ட் ரூமில் சிரிச்சிட்டு வந்து உட்காந்துருப்பார். அப்படியெல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர். அது மாதிரி இல்லாமல் இதுக்கு விலை மதிப்பே இல்லை சார். பிறந்த உடனே தாய் அளவைக்கிறோம், இறந்த பிறகு நம்ம சொந்தங்களாக அளவைக்கிறோம், இருக்கும்போதாவது மற்றவரை சிரிக்க வைப்போம் சந்தோஷப்படுத்தும்ன்ற நோக்கத்தில் தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி. பாருங்கள், நான் நேரத்தில் 2 மணி நேரம் கூட தூங்கலை, அதுக்கு முன்னாடி இப்படி ஓடிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த எங்களுக்கு அந்த டயர் வாப்பா வாங்க வாங்க பார்த்தீங்களா, அவன் பால்கனி கிளாஸ் 13 ரூபா டிக்கெட். ஆமாம், கையை தட்டி இப்போ கீழே விழுந்து கிடப்பேன் பாருங்கள். ஆ ஆமாம், வெரி குட் வெரி குட் வெரி குட். எல்லாம் போட்டலில் வந்துட்டீங்க போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க. போட்டாவுக்காகவே சரி, ஏன்னா இப்போ நம்ம கொரோனா டயத்தில் அடுத்து உண்மையிலே இறைவனுக்கு நன்றி சொல்கிற நாள். ஒரு 2.5 ஆண்டு காலம் எப்படி இருந்தோம், என்ன மன இறுக்கத்தில் இருந்தோம், இன்றைக்கி தான் மாஸ்க் இல்லாத முகங்களை பார்க்குறோம். அதுக்கே நம்ம இறைவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி. யார் என்னென்றது இதில் கை கொடுக்குறோம், சிலாம் காப்பி அப்போ அப்படியே கொடுத்தேன் மாஸ்க் கூட, ஏன்னா அப்படின்னா ஃபில்டர் காப்பி, அதான் ஃபில்டர் ஆகிக்கிறோம் சார் பார்த்தீங்களா, ஆச்சரியமாக இருக்கு. அதுவும் போக கொரோனா டயத்தில் ஒரு கல்யாணத்துக்கு கூட 50 பேர் தான் அலவுடு பார்த்தீங்களா, 50 பேர் தான் அலவுடு. சட்டரை திறந்துக்கிட்டு எண்ணிக்கிட்டே இருக்காங்க, வாங்க 20, 30, 40, 50 சட்டரை மூடிட்டார் மாப்பிள்ளை வெளியே கிடக்கான் சார். நான் தான் போயே எப்போ வர டைம் முடிஞ்சு போய் அப்படியே கடைசியில் அவன் செக்யூரிட்டி தாலி கட்டி செவனேன்னு போயிருக்கான். அப்படியே போனாலும் தாலி கட்டு போகிற பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்காங்க, யார் மாமியான்னு தெரில யார் மனைவின்னு தெரில. இந்த டென்ஸ் எல்லாம் மறைஞ்சு இப்போ தான் பழைய நிலைக்கு திரும்பி இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் என்னையும் இவ்வளோ தொலைவுக்கு அப்பால் அழைச்சிட்டு வந்து பெருமைப்படுத்தியிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய ஃபாதர் அருள்தாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். பேரே பாருங்கள், அப்படி அந்த பேர்லேருந்து நாகர்கோவிலாக இருக்கட்டும் கல்லூரி பேராக இருக்கட்டும் எல்லார் பேருமே அழகழக பேர் அமைகிறதா ரொம்ப சிலருக்கு ரொம்ப நுணுக்கமாக அழகாக இருக்கும்.
அமையலனா போச்சு. என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தன் 120,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் வச்சுருக்கேன் மேடம். செல்ல அப்படி திறப்பேன் மூடிடுவேன், திறப்பேன். ஒரு ஆள் வாட்ஸ்அப்பாக தான் அனுப்புடா பேசுகிற, ஒரு 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 மிஸ்ருக்காலாக அது விடுறா. செல்ல திறப்பேன் மூடிடுவேன். என்னான்னு பார்த்தா அவன் பேரே செல்லத்துறை. செல்ல திறக்கிறதோடு சரி, அதுக்கடுத்த பார்த்தீங்களா கோவம் வருதா உங்களுக்கு? இது மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. நான் என்ன செய்ய முடியுமன்றீங்க? எல்லாமே என் கூட படிக்கும்போது ஒரு பொண்ணு பேர் வந்தனா ஸ்கூலில், அவள் வந்தேன்னா வராட்டி எங்கன்னு அங்கே விட்டு போயிடுவோம். அது மாதிரி இந்த கல்லூரிய பொறுத்து மட்டுக்கும் எனக்கு புதுசு இந்த பக்கம் சொன்னேன், முத முதல் தான் நினைக்கிறேன் இருக்குது. நான் ஒரு பயத்தோடு இருந்தேன் எப்படியோ என்னமோன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே சிரிப்பு வந்தான் சிரிச்சிங்களா, இல்லை இதெல்லாம் ஒரு ஜோக்கு நினச்சிருச்சிங்களான்னு தெரில. ஆனால் எனக்கு வந்து சத்தம் வந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் மட்டும் ஒரு 4-5 இடம் இருக்குது. இது வந்து நான் இப்போ பேச போகிறது சிரிப்பாக பேசுகிறேன். நீங்கள் சிரிக்கிறது வந்து பொழுதுபோக்கு இருக்கா இல்லை, இது பொழுது ஆக்குவதற்காக. ஏன்னா நல்லா மனசு விட்டு சிரிக்கும்போது 3 நிமிஷம் சிரித்தா 7 ஆப்பிள் பழம் சாப்பிட்டது சமம். டாக்டர் சொல்கிறார் உடனே அந்த பிள்ளை பெரிய டாக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு படித்தது சொல்கிறேன். இன்னொன்று மனசு விட்டு உண்மை அந்த கல்யாணம் போட்டாங்க மாதிரி சிரிக்கக்கூடாது. ஈனிக்கிட்டே இருப்பேன் கிஃப்ட்டை கொடுத்துக்கிட்டு, ஆனால் மனசுக்குள்ள என்ன நினைப்பேன், வேமா போட்டாடு அங்கே பாயசம் தீர்ந்துக்கிட்டு இருக்கான். இது மாதிரி இல்லாமல் உண்மையாக சிரிக்கிறாளுக்கு நான் 5 நிமிஷம் சிரித்தா 7 கிலோமீட்டர் வாக்கி போனேன் சமம். இன்னைக்கு அப்படி அழகான விஷயம். அதனால் இந்த இடத்துல ஒரு ஆரோக்கியமான விஷயம்ன்றால தான் நான் அதை துணுக்காக எடுத்து பேசுகிறது. இன்றைக்கெல்லாம் சிந்தனை கருத்துலாம் சொன்னால் யாரும் கேட்குறது. நம்ம ஊரில் மட்டும் ஒரு 4-5 இடம் இருக்குது, இங்கே பிரச்சனை இல்லை எனக்கு. எல்லோரும் சிரிக்கிறீங்க ரசிக்கிறீங்க ஏசி. சினிமா தேட்டரில் எங்கே உட்காரக்கூடாதுனா ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தேன் பக்கத்தில் உட்காந்துருக்கூடாது. எனக்கு யாராவது படார்னு எழுந்திரிச்சா எனக்கு படவடன்னு வேர்த்துடும். அப்படி ஒரு நோய்க்கு நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்படி நல்ல ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தால் பக்கத்து தேட்டரில் உட்காரக்கூடாது. ஏன்னா படம் 2 மணி நேரம் தான் ஓடும், நம்ம பக்கத்தில் இருக்க 5 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். வருவேன் 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 ஐயோயோ சுடப்புறேன் இருடா வேறவங்களும் யாருனா. அதே போல் ஹோட்டலில் இதெல்லாம் நான் வெறுமனே பேச்சுக்கா இல்லாமல் உங்கள் டிப்ஸு மாதிரி இருக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட போகிறீங்கன்னா தயவுசெய்து வாஷ்பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டுப்பாங்க அங்கே. ஆ சரி சரிங்க சார். சரி என்ன சந்தேகப்பட்டார் சார், இவன் எப்படியோ கொண்டு போயிடுவான் பேப்பரை, அதனால் வந்து என்னை எப்படி நினச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த பேப்பரை கொண்டு போய் நான் வாடகைக்கே விட போகிறேன். அது வேற ஒன்றும், அது ஒரு அன்பு சார். உண்மையிலே நம்ம அருள்தாஸ் சார் அவர்கள் நீங்கள் எந்த வகையில் டிலே ஆகவேனா, ஏன்னா 3:30 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு அதுக்கடுத்து ஏர்போர்ட் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்து விருந்தோம்பல் உட்கார வச்சு எங்களை சாப்பிட வச்சு. நம்ம ஊர்லேயே பெரிய பண்பாடே என்னென்னா தமிழர் பண்பாடே வந்தவங்கள விருந்தோம்பல் வரவேற்கிறது. எங்கேயாவது பார்த்துருக்கோமா நம்ம கல்லூரில்? நானும் நிறையா கல்லூரில் பேச போகிறேன் சார். ஒரு டீ பண்ணுவேன் பேசுங்க பார்ப்போம், நல்லா இருந்தால் டீ கொடுப்போம் இல்லைன்னா பால்டையில் கொடுப்போம் அப்படி அப்படிலாம் பார்த்துருக்குறோம். இங்கே அதெல்லாம் அந்த வரவேற்பு வேணும். எனக்கு எத்தனை இடங்கள் போகிறேன், இப்போ ஒரு மேரேஜ் போயிருந்தேன் சார், கிட்டத்தட்ட 2,800 பேர் வந்திருந்தாங்க மேடம். 2,800 பேர் காலையில் அவர் வந்துக்கிட்டே போகிறார். அவனுக்கு அதிர்ச்சி, என்ன இவ்வளோ மரியாதை, எதுக்கு சார் எல்லாரு காலையும் விழுகிறீங்க, என் செருப்பை எவன் போட்டிருக்கான்னு தெரியல சார். அவர் சார் ரொம்ப சிம்பிள், நான் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி உருவாக்கிக்கிறது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே வர்றாரு, அவர் செருப்பை காணாம், நம்மளாம் தான் என்ன செஞ்சுருப்போம், ஐயோ செருப்பு அப்படின்னும்போது இங்கே இதய நோய். ஆனால் அவர் அப்படி செய்யலை, சாலி எடுத்துக்கிட்டேன் பாருங்களேன் எப்படி சொன்னாலும் தெரியுமா, செருப்பு காணாமல் போனதுக்கு உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது. எவ்வளோ சாதுவாக எடுத்துக்கிட்டேன் பார்த்துங்களா, டென்ஷன் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான். எப்படி இன்னொன்று கூட சொல்கிறேன் பாருங்களேன், காலுக்கு செருப்பிலேன்னு வேதனை போகிற மனுஷன் கிடையாது. ரொம்ப எளிமையாக சொன்னான், காலுக்கு செருப்புலேன்னு வேதனை பொருள் மனுஷன் கிடையாது. காரணம் அந்த நாட்டில் காலே இல்லாமல் எத்தனை இருக்காங்க தெரியுங்களா, அவங்கள பார்த்து என்றைக்காக நம்ம ஆறுதல் அடைஞ்சிருக்கோமா, பரவாயில்ல கடவுள் இதாவது கொடுத்துருக்காரு. இப்படி இருந்தால் ஒவ்வொரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கும், டென்ஷனாகவே இருக்கும். வச்சு பாருங்களேன், இப்போ ஒன்று சொன்னேன், ஒவ்வொரு இடமும் எங்கெங்கே உட்காரக்கூடாதுன்னு. ரெஸ்டாரண்ட்டில் அந்த வாஷ்பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்து தயவு செய்து சாப்பிட்றாங்க. ஏன்னா சிலர் போய் வாஷ்பேஷனில் கை கழுவான் முகம் கழுவான், சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க அப்படின்னா கருப்பில் தெரித்து நம்ம தட்டில் வந்து விடும் பார்த்துருக்கீங்களா. அதுக்கு தான் சொல்லி இந்த இடம். இன்னொன்று பஸ்ஸில் தைசு போனீங்கன்னா 3 பேர் உட்காரச்சிட்டு இருக்காருங்க நீளமாக, அதில் நடுவில் சிக்கிறாங்க. இந்த சைலுள்ள 2 பேர் உங்களை கொண்டு கொலை அத்துட்டான்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸு கிளம்பு வந்துட்டு இங்கேருந்து கிளம்பு சிரிச்ச மாணிக்கு இருப்பேன், 2 கிலோமீட்டராக போயிருக்கும் தொப்புன்னு தோல்பட்டில் செஞ்சிருவேன், குரட்டை விடுவேன் சொல்ல விடுவேன், நம்ம போன எடுத்து பேசுவோம் அல்லோன்னுவேன், குர்ரா அப்படின்னு அசைஞ்சா திட்டுவாங்க, இன்னும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு
அப்போ என்ன நேந்தா விட்டுருக்கோங்க ரெண்டு பேருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப, ஏன்னா நீங்கள் தான் பொதுவாக சிரிக்கணும், ஏன்னா 2000 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறார்கள், ஆனால் ஒரு 60 ஆண்டுகளாகத்தான் பெண்கள் படிக்கிறாங்க. ஆனால் அதுலேயே பாருங்கள் மார்க் எல்லா விஷயத்திலும். நாங்கள் என்னென்னா, நாங்கள் படிக்கும்போது நடக்கும் ரெகுலராக தமிழ் கொஸ்டினில், நாங்கள் படிக்கும்போது ரெகுலராக ஒரு கொஸ்டின் இருக்கும், எத்தனை பேர் படிச்சிருக்கேன்னு தெரியாது, செய்வினை என்றால் என்ன, சேவைப்பாட்டுவினை என்ற பார்த்துருக்கீங்களா, அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் எழுதியிருந்தேன், என் கூட படித்தவன் வாத்தியார் 5 மாதம் ஐசுவாலில் படுத்துட்டார். அது படித்து பார்த்ததுக்கே என்ன எழுதியா தெரியுமா, செய்வினைக்கு, செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நம் கோடாங்கியும் சோசியரும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை வச்சு செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்களை செய்துள்ளார், அதில் உதாரணம் எழுதியிருக்கான், ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி யோசிச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி இது மாதிரி நினச்சி பார்த்தாலே இதெல்லாம் ஏன் அடிக்கடிக்கு சொல்கிறது அப்படின்னா, என்னைக்காக ஒரு நாள் அந்த வாய்ப்பு கிடைக்கும். பெரியவரையெல்லாம் பாருங்கள் மகிழ்ச்சியார், நாங்கள் பெரிய கோடீஸ்வரங்க, ஒரு காலத்தில் வசதியே இல்லாப்ப நம்ம மக்கள் மகிழ்ச்சியார்னா பார்த்தீங்களா, மாற்று கூட இருக்காது, ஆனால் அவரை மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தால் யாருக்கு சிரிச்சார்னா பக்கத்தூர் வரை இங்கே அந்த சிரிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்வார், மாடுகட்டில் அத்துட்டு ஓடிடும். எப்படி ஒரு பொருளாதார வசதி இல்லாப்போ அவர் மகிழ்ச்சியாக இருந்தது, இன்றைக்கி பாருங்கள் 2 கார் 2 பங்களா இருக்குது, அவர் சிரிக்கிறது அவருக்கே கேட்க மாட்டேன் எப்படி இருக்குது, இவ்வளோதான் மொத்த சிரிப்பேன். அதனால் அது கொஞ்சம் நீட்டிக்கணும். இன்றைக்கெல்லாம் பார்க்குற நேற்று ஒரு வீடியோ பார்த்து வாட்ஸ்அப், 13 வயசு பொண்ணு உட்காந்து அந்த பொண்ணுக்கு அட்டாக் பார்த்திங்களா, அப்போ எந்த நேரத்தில் எந்த வியாதினே தெரியாதப்ப ஓடிக்கிட்டே இருக்கும், அதுக்கு இடையில் அப்பப்போ கொஞ்சம் ரசிக்க பழகணும், சிரிக்கணும் அப்படின்றது தான் இப்படி ஒரு நிகழ்வு. அதனால் கல்லூரியில் வந்து எதுக்கு சிரிப்பு இருக்கான்னு சொல்லி யாரும் யோசிக்க வேணாம், எப்பயுமே டென்ஷனாகவே இருப்பாங்க சில பார்த்தீங்களா, பரபரப்பாகவே படபடப்பாகவே இருக்கிறது எதையுமே ரசிக்காம. இப்போ இங்கே இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் சில வீடை பூட்டிட்டு சாவியை தொங்கிட்டு பூட்ட பைக்கில் ஓடிக்கிட்டு பாய் அப்படிலாம் இருக்குது, அடிக்கிற வெயில் ஒரு பக்கம். அதனால் இந்த இதமான நேரத்தில் காலையில் நான் ரொம்ப பேசினல, நான் காலையில் பேசுறதுக்கு என்னை உற்சாகப்படுத்தினது நீங்கள் தான், இளைய தலைமுறை தான் அவ்வளோ உற்சாகம், அதனால் தான் என்னால் பேச முடிஞ்சது. இன்னொன்று உங்கள்கிட்ட ரசித்தது என்னென்னா, யாரும் செல்ஃபோன் எடுக்கலை, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு படவடன் இருக்கு. சில இடத்துல நல்ல கள்ள கள்ள கள்ளன்னு போகும்போது திடீர்னு ஒரு ஆள் ஃபோன் எடுப்பார் என்ன அப்படின்வார், 85 பேர் எந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. என்னுடைய முதல் மேடைக்கு இந்த மேடைக்கு நிறைய வித்தியாசம், ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் பேசுகிறேன் தேனிக்கிட்டு, அந்த ஊர் மக்கள்லாம் அப்படி மண் தெரியல உட்காந்துருக்காங்க, அந்த ஊர் தலைவர் என்று மைக்கை கொடுத்தா, தம்பி எங்கள் மக்கள்லாம் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு, ஒரு நல்லதை பிள்ளை பேசி சிரிக்கவே இன்னைக்கு பிரித்து எடுத்துருன்னு சொல்லி ஒரு மணி நேரம் பேசிக்கு, ஒரே விழுந்து சிரித்து மண்ணை கவி புளிதில் உருண்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பாட்டி எழுந்திரிச்சு போய் 4 பொண்ணுல சப்பு சப்புன்னு அடிச்சு வாய் மூடுங்க, தம்பி வெளியூர் வந்து பேசிக்கிறேன் வெக்கமில்லாமல் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, அவர் அவளை பற்றி என்ன பாரு அப்படின்னு ஒரு விளக்கம் எடுத்து சுற்றி சுற்றி வருது, தம்பி நீ வாட்டுக்கு பேசி எவ்வளவு சிரிக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிச்சு போய் காலில் விழுந்தேன், தாயை பொழப்ப கெடுத்து விட்டு போயிடாத, ஏன்னா ரொம்ப அழகான மருந்துன்னு சொல்லணும்ல சார், ஒரு பிறப்பு எப்படி இருக்கணும் ஒரு இறப்பு எப்படி இருக்குன்றாங்களே, பிறக்கும்போது தாயை அளவைத்து பிறக்க வேண்டும், இறக்கும்போது ஊரவே அளவைத்து இறக்க வேண்டும். எதுக்கு இந்த கேப்பு விட்டேன், எதுக்கு விட்டேன், ஆமாம் இதை சொல்லி நீங்கள் கைதட்டி இந்த கை இதை சொல்கிறக்கான மதுரிலேருந்து இது பத்திரமாக கொண்டு வந்தேன், சரி அழகு. அதனால தான் உங்கள்கிட்ட பாரு, எனக்கு அடுத்தடுத்து பேசுன்றது தோன்றதுக்கு காரணம் பார்க்குறது, இதில் சில இடங்களில் இந்த மொபைல் வந்த பிறகு மகிழ்ச்சியெலாம் போயிடுச்சு பார்த்தீங்களா, ஒரே ஆள் 2 செல்ஃபோன் வச்சுருக்கார், எதுக்கு காலையிலேருந்து ஃபோனே இல்லைன்னா அவரே உன்னை கால் பண்ணி உன்னை கேட்டுக்கிறார், ஹலோ நான் தாங்க இன்றைக்கி என்னங்க ஒரு வேலும் கூப்பிட, இதெல்லாம் இருக்குது இது இல்லாத வரைக்கும். அதனால தான் பெரியவங்களுக்கு அப்போ உள்ள லைஃப் பிடிக்காது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த காலமுங்க அப்படின்வார், ஆனால் எந்த காலமும் எவன்ட்டே சொல்ல மாட்டார், ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், 3/4 வயசு பெண்களாக இருக்கு அந்த காலத்தில் சார், நம்மளுக்கு பசங்களுக்கு தான் சொல்கிறேன், கொலையே நடந்தால் கூட பெண்கள் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதான் மேடம், ஒரு 40 வருஷம் முன்னாடி சன்னல் திறந்தான் பார்ப்பாங்களாம், என்னாச்சு மாரிமுத்து போயிட்டாரா கதை போட்டுங்க, அந்த காலத்தில் சன்னல் பின்னால் பெண்கள், இப்போ பாருங்கள் பெண்களுக்கு பின்னால் சன்னல் ஜாக்கெட், சன்னல் ஏணிப்பட்டி நிலப்படி வச்சு கதவு வச்சு, ஒரு அம்மாலாம் ஆசாரி கொடு நேரத்தில் ரீப்பர் வச்சு கம்பியை வச்சு விட்டு போயிடுச்சு, வீட்டுக்கார் பெயிண்ட் அடிச்சுக்காரு தூர் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அது முடிஞ்சு ரெண்டு கயிறை வேற கட்டி தொங்கிட்டு போகுது ஃபேஷன், கயிறில் வேலை ஒரு குண்டை வர கட்டி தொங்க விட்டு, இந்த அம்மா பஸ்ஸில் இருந்து சட்டான்னு ஒருத்தன் கண்ணை கலக்கி அவன் 6 மாதமாக அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் சேர்த்து படுத்து கிடக்கான், இதனால தான் பெரியவங்களுக்கு அந்த ஒரு பாதிப்பு, என்னப்பா உடை இப்படிலாம் இப்படி மாறிக்கிட்டே வராங்க, சின்ன சின்ன விஷயமா. சினிமா படங்களே பாருங்களேன், சினிமா படங்கள் அன்றைக்கி பேர் தலைப்பு பாருங்களேன், நல்லவன் வாழ்வான் அவன்தான் மனிதன், பெரிய மனிதன்,
இன்னைக்கு சினிமா படம் பார்த்தீங்களா? தலைப்பு பார்த்தீங்களா? மனுஷன் பேர்லேயே கிடையாது. சிங்கம் ஒன்று, சிங்கம் ரெண்டு, சிங்கம் மூணு, சிறுத்தை, நடுநீசி நாய்கள், ஓநாய் கூட்டம், ஒரு ஆள், இதெல்லாம் பார்த்தான்னு சொல்லி இவன் வேற மாதிரி. ஏன், அவங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாதா? ஆச்சரியமாக இருக்கு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அடுத்து ரெண்டு பேரும் அட்டையை காணாமல் ஓடிருக்காங்க, எந்திரிச்சு இப்படி இருக்கும். இதெல்லாம் போல இன்னொரு ஆள் எடுத்தார், இவன் அது முடிஞ்சில, நான் ஈ, அவன் வண்டு, இவன் எறும்பு, வரும் நிமிழ் வந்தால் வரும். அதனால் ரொம்ப பாரம்பரியமிக்க நம்ம நம்ம பெருமைகளும் எதுவும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவ்வளோ நேரம் சொல்ல முடியும். உங்களுடைய சிறப்புகள் அப்படின்னு எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு இன்றைக்கு உள்ள இந்த ஜென்ரேஷனில் இருக்குது, யங்ஸ்டர்கிட்ட இருக்குது. ஏன்னா நல்லா பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பாருங்க, படிக்காமல் போய் பாஸ் பண்ணுற விஷயம்லாம், கோளார் சொன்னால் மட்டும் பிடிக்காது பசங்கள். இப்போ நானே எதுக்கு எல்லாரும் பேசுகிறப்ப ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்ல எதுக்கு யோசிக்கிறேன்னா, அது கேட்க மாட்டாங்க, சொல்வேன். இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, பயன்படுத்தப்படாதவர்கள். பயன்படுத்தி பாருங்கள், அவரை மாதிரி நம்ம ஆளுக மாதிரி சிந்திக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஆற்றல் வந்து யாருமே பார்க்க முடியாது. லிடியன் ஒரு பையன் பார்த்தீங்களா, 8 கோடி ரூபா பரிசு, சாதாரண ஒரு சார் சொல்லும் கூட சொன்னான், எதையுமே இஷ்டப்பட்டு செய்யாமல், கஷ்டப்பட்டு செய்யாமல், இஷ்டப்பட்டு செஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றது. நிறையா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, அவ்வளோ ஆர்வமானால இந்த கல்லூரியில் இவ்வளோ நேரம் கூட நான் பேசின கிடையாது. என்ன சத்தமாக இருக்கும், ஏதாவது ஒரு கீழே ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு, நம்மளால் பேச முடியாது. இங்கே அழகாக பொறுமையாக உட்காந்து கேட்குறீங்க. ஏன் அப்படி ஆர்வமாக இருக்கீங்கன்னா, எப்போ தான் நீ நகைச்சுவை சொல்லுவான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும், அதுக்கு என்ன செய்ய முடியும். அதனால் மனநிறைவான விழா, நான் அடிக்கடி சொல்கிறது தான், சிரிப்புக்கு நேரம் ஒதுக்காதவங்க டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்பயும் ஒருத்தன் டாக்டர் போய் உட்காந்தான், டாக்டரை உட்காந்தோடனே டாக்டர் சொன்னால், இரும்புங்க, தும்முங்க, கையை ஊதுங்க, காலை ஊதுங்க, சட்டையை கழுத்துங்க, மூச்சு விடுங்க. என்ன செய்யுது அப்படின்னாரு, என் பொண்ணுக்கு சடங்கு, பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா. அது ஏன் முதலே சொல்ல, நீ எங்கேயா கேட்ட, வந்தோன்னே இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்க. அதில் என்னென்னா, அந்த சிம்மி சிப்பு கேமரா போனதுனால தம்பிக்கு ஒரு ஆர்வம், அது நம்ம எப்படியாவது தெரிஞ்சிருவோம் அப்படின்ட்டு அவன் கை கையை ரொம்ப. இன்னொன்று, நம்ம ஊர்கள்லையே ஒவ்வொரு ஊருக்கு இந்த மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாகர்கோவில் பாசையும் சரி, கன்னியாகுமரி, அது ஒரு அழகான வித்தியாசமான தமிழாக இருக்கும். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம், 38 மாவட்டங்கள், 38 மாவட்டங்களுக்கும் ஒரு ஒரு பேச்சாளர் இருக்கும். ஆனால் நம்ம ஊர் பாசை கேட்டோன்னே எனக்கு, ஏங்கன்னா இங்கேருந்து நான் நிறையா பேச்சாளர்களை அழைச்சிட்டு போயிருக்கேன் எங்கள் பட்டிமன்றத்துக்கெல்லாம், நிறைய நீ காமெடி ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா. காரணம், இப்போ மதுரை மொழி கேட்ட வடிவேல் சார் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நம்ம எனக்குலாம் அந்த மொழி அழகு தாண்டா இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்வார். அதுக்கு மதுரை மொழி கேட்டோடனே சிரிப்பு வர மாதிரி. கோயம்புத்தூர் பாசு பார்த்துட்டு ஒரு மரியாதான பாஸ், ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை கூட மரியாதை சொல்லு, ஏனுங்க சாப்பிட்டீங்களாங்க, ஏனுங்க தூங்குனீங்களாங்க, 4 வயசு குழந்தைங்க என் தங்கம் அப்படின்னு. எங்கள் ஊரில் 80 வயசுக்காரர் கூட சொல்கிற மரியாதை வார்த்தை, அடியே தூய் போட்டு ஜங்கிள் மீச்சன் வச்சுக்க, அது ஒரு, அது ஒன்று. மெட்ராஸ் பாசத்துலன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஒரு கீரை கூட வாங்க முடியாது. போய் கேட்குறேன், எப்படி கீரை, நான் நல்லா கீரை, நீ எப்படி கீரை, இல்லைங்க எப்படி கீரை, நான் நல்லா கீரை, ஏன்னா இருக்கிறேன்னு சொல்ல நேரம் இருக்காது. நம்ம ஊர் பாசம் அவங்களுக்கு தெரியாது சிக்கல், அவர் இங்கே வந்தவர், உருளைக்கிழங்கு வாங்க போனவர், எப்படி உருளை, நீ எப்படி வேணால் உருளு அப்படின்னு போகிற ஒன்றுகிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் இந்த கன்னியாகுமரி மொழியும் சரி, எனக்கு இங்கேருந்து சாதித்தவர்கள் இந்த நாகர்கோவில் சாதாரண ஊர் கிடையாது. தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார் காமெடியன் யாருன்னு கேட்டிங்கன்னா, என் எஸ் கிருஷ்ணன். என் எஸ் கிருஷ்ணனை பெற்றுக் கொடுத்த அருமையான ஊர். நீங்கள் மக்கள் தில எம்ஜிஆர்லாம் சொல்கிறோம், அவரை கொடை வள்ளலாம் மாற்றினதே யாருன்னு கேட்டிங்கன்னா என் எஸ் கிருஷ்ணன் அவர்தான். அவர் கொடுத்துறது இப்படி கொடுத்து உதவுரை பார்த்தது அவரே கற்றுக்கிட்டாருவாங்க. அப்படி பாரம்பரிய மிக்க ஊரில் எனக்கு ஒரு அருமையான மேடை கிடைத்தது. எவ்வளோ நேரம் பேசுகிறது முக்கியமில்லை, எத்தனை பேர்கிட்ட பேசுகிறோம் முக்கியமில்லை, அத்தனை பேர் உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், அதுதான் எங்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயம், சந்தோஷமான விஷயம். ஏன்னா நீங்கள் கேட்டு ஒரு 10 விஷயத்தை 10 பேர் போய் சொன்னாலே பெரிய விஷயம். அதே போல் நான் வெளியே இருந்து தொகுத்தெல்லாம் சொல்கிறல, ஒன்று வேணாம் சார், நான் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்போது 500 ரூபா அந்த சைக்கிள், 500 ரூபா சைக்கிள், 5 பேர் உட்காந்து போனோம். இன்றைக்கி எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா, 500 ரூபா அந்த சைக்கிள். இன்றைக்கி 400,000 ரூபா ஒரு டூ வீலர், டயருக்கு, லைட்ருக்கு, டேங்கருக்கு, எல்லாருக்கும் உட்காரவனுக்கு இடமில்ல. அன்னைக்கு 500 ரூபா சைக்கிளுக்கு 5 1 அது பாட்டு கைதிட்டு கிடக்கு விடிய விடிய. அதுவும் போய் இப்போ ஒரு 600,000 ரூபாய்க்கு ஒரு டூ வீலர், ஓட்டுருவன் தரையில் உட்காந்துருக்கு, அவர் சம்சாரம் 3வது மாதிரி அங்கே உட்காந்துருக்கு. இப்போ இங்கே உட்காந்துட்டு ஃபோன் பண்ணுறேன், ஏறிட்டே மூவ் பண்ணுங்க, அந்த இப்போ கீழே உட்காந்து ஓட்டிக்க, அந்த பிள்ளை ஓமினி பஸ்ஸில் வர வேண்டிய பேசிக்கிட்டு போகுது, எந்த ஊர் போகிறீங்க, அப்படியே பெங்களூரா அப்படின்னு. இவன் அடித்தரையில் கிடைக்காம பாவம், சின்ன விஷயந்தான், 500 ரூபாய் சைக்கிள், 5 பேர் மகிழ்ச்சியாக வாழணும்.
இன்னைக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு சந்தோஷம் போச்சு பார்த்தீங்களா? அதுக்காக சொல்கிறது பெருமையான விழா. நான் பேசினா எவ்வளோ நேரம் பேச, உங்களுக்கு எவ்வளோ நேரம்னு கேட்காம வந்துட்டேன் பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இன்னும் பேசணுன்னே சில ஓடியாந்து பாராட்டுவாங்க, சார் ஒரு இடத்துல பேசினேன் 1.5 மணி நேரம் பிரமாதிருந்துச்சு சார். அவர் பாராட்ட மட்டும் கேளுங்களேன், உங்களுக்கு சிரிப்பு சிரிப்பாக இருக்கும். வந்து கை கொடுத்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சார். ஆனால் அதில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சார். என்ன சார் அப்படின்னு, இந்த வணக்கம் சொன்னீங்க பார்த்தீங்களா, புரியுது அதாவது. சரி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் கோனார் நோட்ஸ் போட்டு இங்கே உட்காந்து நான் விளக்கு ஒரு எழுதிட்டு போனால் தான் சரியாக இருக்கும் போல். இப்படி சொல்லி அப்புறமேல் புரிகிற மாதிரி. அதனால் பெருமையான விழா, இன்னும் நிறையா நீங்கள் ரசிக்கணும். நிறையா எனக்கு தெரிஞ்ச இந்த மேடையை நீங்கள் முழுசாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்களுக்கு இல்லாத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் விட்டு போன விஷயத்த இருந்தால் இன்னும் நாங்கள் நிறையா திறமைகள் எங்களுக்கு அப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பண்ணுவோம். அதுக்கெலாம் கடன் கிடைக்காமல் போச்சு. இன்றைக்கி உங்களுக்கு ஏன்னா நாங்கள் வாய்ப்பு தேடி போவோம். இப்போ திறமை இருந்துச்சுன்னா அவனே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த கோயம்புத்தூர் ரித்துன்னு ஒரு பையன், ஒரு குட்டி பையன், 6-7 வயசு தான் இருக்கும், 7 வயசு 8 வயசு இருக்கும். அவன் யூடியூப் இன்கம் மட்டுமே 5 லட்சம் ரூபா. அவனா அவனுடைய திறமை. இன்னொன்று, ஒரு சின்ன வீடியோ போட்டான், நிலவரம் எப்படி இருக்குது, கட்டுக்குள்ளே இருக்கா இல்லை நான் தான் ஒரு காட்டுக்குள்ளே இருக்க, ஒரு வீடியோ தான் போட்டான் பார்த்தீங்களா. அது மாதிரி திறமையை தேடி நம்ம போக தேவையில், நம்ம திறமையை நம்மளே கொண்டு வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான இடம் பரவி கிடக்கு என்பதுக்கு நிறையா விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறையா சாதிக்கணும். அதே நேரத்தில் நான் உடல் ரீதியாக நிறையா விஷயம் பேசினேன். இப்போ சமீபத்தில் பார்த்த வீடியோ கூட அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பையன்லாம் பர்த்டேயில் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே 17 வயசு, முன்ன மாதிரிலாம் கிடையாது, முன்னால் 110 வயசுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன காரணம்னா, வாக்கிங்கே அன்றைக்கில் ஜிம் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, ஜிம்மே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், மெரினா பீச்சில் ஒரு 10 பேர் ஷூ சாக்ஸ் போட்டு அந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்காங்க, வரமாட்டேங்குது. இங்கே மட்டும்தான் பேச ஆசையாக இருக்கு. காரணம் அவ்வளவு வரு அந்த பின்ட்ராப் சைலண்ட்ரிங்கில் விழுந்தால் கூட கேட்கும் போல் அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறது. ஏன்னா அந்த செல்ஃபோன் வந்த பின்னாடி, செல்ஃபோன் வந்த பின்னா அப்படிலாம் பார்க்க முடியாது. நேரத்தில் ஒரு கல்யாணத்தில் நேரில் வந்து இப்படி பக்கத்தில் வந்து, சார் ஒரு செல்ஃபி சார், பக்கத்தில் வாங்க சார், கொஞ்சம் சிரிங்க சார் அப்படின்னா, ஈண்டே இன்னும் சிரிங்க ஆண்டே, ஒரு நிமிஷம் ஃபோட்டோ வெளியே வந்து எடுக்க போகிறீங்களா, வாய்க்கில் உட்காந்து எடுக்க போகிறீங்களா, எதுக்கு இவ்வளவு ஆண்டுகிட்டே இருக்கேன், அவருக்கு ஃபோன் வந்துச்சு அலோன்ட்டு போயிட்டேன், நான் மட்டும் நின்றுக்கிட்டே இருக்கேன். அதனால் சொல்கிறது, இங்கே அந்த குழப்பமே இல்லை. அதனால் யார் வந்தாலும், எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிங்க வந்தாலும் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். காரணம் அவ்வளோ அழகாக கல்லூரியில் மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரசிக்கிற மிக அழகான மாணவ மாணவியில் இருக்கிற இடம். எத்தனை முறை கூப்பிட்டாலும் வந்து பேசுகிற அளவுக்கு ஆசையை தூண்டுற மாதிரி அப்படி ரசிக்கணும். அதான் எங்களை மாதிரி தமிழ் பேச்சாளுக்கு மேடையில் அது ஒரு அழகு. ஏன்னா இன்றைக்கெல்லாம் இங்கிலீஷில் கேள்விட்டால் உடனே பதில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஹவ் ஆர் யூ, ஃபைன் அப்படின்னு. அதே இது தமிழில் கேளுங்களேன், என்ன எப்படி இருக்க, ஏதோ இருக்கேன் சார், நான் என்ன செய்ய எது செய்யணும் எனக்கே ஒன்றும் தெரியல சார், முக்கால் நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். அதே தான் அவர் இங்கிலீஷில் கேட்டார். அப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சூழல் எல்லா இடத்துலையும். நீங்கள் பசங்களுக்கு மட்டும் கோலாசனா பிடிக்காது பாருங்களேன், டேய் 100க்கு 90 இருக்கண்டா, 100க்கு 90 எடுக்கணும், கட் பண்ணால் பையில 100 வச்சுருந்துருக்கார், 90 எடுத்துகிட்டு போயிட்டேன். சொல்ல முடியல, என்னன்னு சொல்ல முடியல. ரொம்ப அழகு, நான் டயத்தை ரொம்ப எடுத்துடக்கூடாது. அடுத்து உங்களுடைய திறமைக்கெல்லாம் இங்கே பரிசு, அந்த பரிசு கொடுக்குற விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு ஆளுக்கு இளமையில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, குழந்தையாக இருக்கும்போது தாலாட்டு, ஒருவன் இறந்த பின்னாடி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீராட்டம் பண்ணுவாங்க, இடையில் ஒருத்தனை உற்சாகப்படுத்துகிற இந்த மாதிரி பெரிய பாராட்டு. இந்த பரிசு பெற்றிருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிக்கும் பெரிய நன்றி சொல்லணும், வாழ்த்துன்னு சொல்கிறேன். அடுத்த முறை இந்த பரிசுலாம் போகிறச்சு எல்லாருமே பரிசு வாங்குற அளவுக்கு உங்களுடைய அத்தனை திறமையில் இந்த மேடையில், ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு அடையாளம் இருக்குது. ஒரு காமெடியாக சொல்லுவாங்க, வெளிநாட்டில் மட்டும் இத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே விழுந்தோன்னு என்ன சொன்னார், ஆப்பிள் பழம் விழுந்தோன்னே பூமிக்கு புவியிருப்பு சேர்க்குன்னு சொல்லி கண்ட நியூட்டனின் 3வது வயது, மேலேருந்து ஆப்பிள் விழுந்தோன்னே நியூட்டன் 3வது வயது. இதே பலாப்பழம் விழுந்துருந்துச்சுன்னா அவர் விதி முடிஞ்சிருக்கும். அதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முன்னப்புனா மாறிக்கிறதா. அது மாதிரி நிறையா எடிசன் 1200 கண்டுபிடி கொண்டு பிடிச்சார். நம்ம ஊரில் மட்டும் ஏன் அப்படி இல்லை, ஏழை நாடாகவே இருக்குன்றக்கு அது காமெடியாக சொல்கிறாங்க. வெளிநாட்டில் ஒரு பயம் பிறந்தாலும் அப்பா சொல்வாரான், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான், எவ்வளோ ஒரு எனர்ஜி பாருங்கள். போட்டி அம்மா சொல்லுவாங்களாம், ஜனாதிபதினு சொல்லுவாங்க, சயின்டிஸ்ட் பிறந்துட்டான்னு சொல்லுங்க, போட்டி ஓட்டு வளர்க்குறது. நம்ம ஊரில் ஒரு பயம் பிறந்தனா 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு எடுத்து விட்டு போகிறேன், இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டேன்.
உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவேன் அப்படின்னா எப்படி நம்ம வளர முடியும்? குழந்தைகள் எழுப்பும் போதே அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக எழுப்பணுமா, எந்திரிங்க நாகர்கோவில் கலெக்டர் எந்திரிங்க, நாகர்கோவிலுக்கு கமிஷனர் வரலாம், லேட்டாக தூங்கலாமா அப்படின்னு எனர்ஜியாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் எப்படி எழுப்புறோம், எந்திரி எருமை அப்படின்னு. கடைசி வரைக்கும் அவன் எருமை மாதிரியே தான் இருப்பேன். ஏன்னா 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் நாணி அப்படின்றாங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் அறிஞர், 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் என்னது மனிதன், 7, 8, 10க்கெலாம் போகிறது என்னன்ட்டு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. அதில் இவர் லேட்டாக எந்திரிச்சிட்டு பரபரப்பாக ஓடும் பார்த்தீங்களா, வேகமாக ஓடி போய் பஸ்ஸில் இருப்பேன், அங்கே ஒருத்தன் காலம் மிதிச்சுடுவேன், ஏன் மாட்டு மாதிரி மிதிக்கிற, உடனே நீ ஏன் கழுத மாதிரி கத்துற, உடனே கண்டறி யாராங்க நாய் மாதிரி சண்டை ஓடுறவங்க, மனுஷன்ற வார்த்தையாக பார்க்க முடியாது சார். நல்ல வெயில் ஒரு ஆள் மயக்கப்பட்டு விழுந்துட்டார், சுற்றி பார்த்து ஒரு ஆள் சோடா வாங்கிட்டு வாங்க சோடா வாங்கிட்டு வாங்க, யாரும் மயக்கப்பட்டு விழுந்துட்டார், ஒருத்தர் குட்டு 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 ஓடி போய் சோடா வாங்கிட்டு இருந்தான், சோடாவை யாருக்கு தரணும், மயக்க அவர் தான் தரணும், டப்புன்னு உடச்சி இவன் கடக்கணும் குடிச்சிட்டான். என்ன சார் யாராவது மயக்கப்பட்டு வந்தால் எனக்கு படவடன் வந்துடும் சார் அப்படின்னு, இவனுக்கு படவடன் வர்றதுக்கு நம்ம எங்கே ஓடணும், நிறையா சுற்றி சுற்றி நம்மளை. இப்போ ஒன்று உதாரணத்துக்கு, வெளிநாட்டில் அமெரிக்காவில் தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம பக்கத்தில் இருக்க பாசிட்டிவான ஆளை வச்சுக்கிறேன் சார், ஒன்று வேணாம் அந்த கொரோனா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நம்ம யோசிக்கிறோம், அதுக்குள்ளே எவ்வளோ நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாற்றுன்னு சொல்லி ஒரு விஷயத்தில் பார்த்தேன், தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படக்கூடாதான், சந்தோஷப்படணும், ஏன்னா குப்பரக்கு விழுந்தோம்னா மூக்கில் இடிக்காது. இப்படி என்றைக்கா நினச்சிருக்கமா, நினச்சி பார்க்கணும். மனைவி கருப்பாக இருக்காளேன்னு சொல்லி ஆண்கள் வருத்தப்படக்கூடாதான், பெருமைப்படணும், ஏன்னா உங்களை தவிர வேறு யாரும் பார்க்க மாட்டான். பாயிண்ட் நம்பர் 1. வெளியூர் வேலைக்கு போனால் நிம்மதியாக 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு வரலாம், அழகான மனைவி கல்யாணம் பண்ணி வீட்டில் விட்டா நிம்மதி அங்கே இருக்க முடியுமா, ஏ லட்சுமி கதை பூட்டியே என்னாச்சு இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, ஆ கவனம் கவனம் கவனம், மறுபடியும் 10 நிமிஷம் என்னாச்சு கிரைண்டரை போடு இருக்கு அங்கே, பதட்டத்திலே இருக்கும், எல்லாமே போதும்ன்ற மனசோடு இருந்தால் போதும் சார், அவ்வளோ சந்தோஷம். எப்பவுமே நெகட்டிவ் அப்புறம் பாசி. இப்போ டாக்டர்லாம் பாருங்களேன், சொந்தக்காரங்களை ஐசி வார்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டார், நான் அவருடைய தாய் மாமன் சார், முதல்ல நீ வெளியே போய் அப்படிவார், எதுக்கு 50 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டு போய் அவர் உசுரை பிடிச்சிட்டு போயிடுவான், என்ன முருகேசா எப்படி இருக்கு, நல்லா இருக்கேன் அம்மா நல்லா இருக்கேன், ஐசுவாவில் படுத்திருக்கேன், நான் ஆசிப்திருக்குள்ள வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று ட்வீட் பண்ணாய் மாப்பிள்ள, அது நீ தான் நினச்சேன் அப்படின்வேன். திருக்குறள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்து, நல்ல வார்த்தை பேசுன்றது. நான் ஒரு வீடு கட்டி மதுரையில் எல்லோரும் வந்திருந்தாங்க, 7 மணிக்கு கிரேப்பரசம், 7 மணிக்கு கிரேப்பரசம், 7 மணிக்கு எங்கள் மாமா வந்தவர் சுற்றி சுற்றி பார்த்தார், உங்கள் வீடா மாப்பிள்ள நல்லா பண்ணியிருக்கேன், எதுக்கு கோவில் வீடை கட்டினீங்க அப்படின்னார், ஏன் சார் பஸ் ஸ்டாண்ட் வந்து எல்லா வீடும் இடிக்க போகிறாங்களா நம்ம அடுத்த வரோம் அப்படின்னா, 7:30 மணிக்கு பார்த்து எப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி. அதனால் உங்கள் கூட இந்த இடத்துல இருக்க நட்பு மாதிரி தூய்மையான நட்பை பார்க்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, கண்கள் அழுதால் துடைப்பது கர்ச்சிப், இதயம் அழுதால் துடைப்பது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். பார்த்தீங்களா இந்த மாதிரி அழகான இங்கே இப்போ நட்பு வந்து வேறு எங்கேயுமே இது ஒரு இதை முழுசாக பயன்படு. நாங்களாம் கல்லூரி வாழ்க்கை முடித்த பின்னாடி ரொம்ப ஆதங்கப்பட்டோம் சரியா, இன்னும் சிலர்கிட்ட மனக்கசப்பாக பேசிட்டேமேலாம் வருத்தப்பட்டோம், அது மாதிரி இல்லாமல் சந்தோஷமாக இது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்கிறீங்க, ரொம்ப பெருமையான விழா. இன்னும் நிறையா இப்போ 25வது வெள்ளி விழா தொட்ட மாதிரி அடுத்து இன்னும் பவள விழா எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கணும், இன்னும் மாணவர் எண்ணிக்கை அதிகமாகணும், உங்கள் மகிழ்ச்சி அதிகமாகணும். எத்தனையோ கலைஞர் இருக்கும்போது என்னை அழைத்து வந்து பெருமை சேர்த்ததுக்காக நம்ம கரஸ்பாண்டவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன், அதை விட நீங்கள் அழகாக ரசித்ததுனால உங்களுக்கும் பெரிய நன்றியை சொல்லி அன்போடு உங்கள் இந்த சபையிலேருந்து விடைபெறுகிறேன். நிறைய கருத்துக்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்றக்காகத்தான் இப்படி துணுக்கலாக சொன்னது, ரொம்ப ரசிச்சிங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கமும், வாழ்க வாழ்க வல்லமுடன்.